வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ், அப்பளம் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்கங்க, எப்படி அப்பளம் வந்து கெட்டு போகாமல் இருக்குதுன்னு டிப்ஸை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்க வேற ஒன்றும் பெருங்காயம் தான். பெருங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சின்ன சின்ன துண்டு மாதிரி வச்சுக்கோங்க, அது போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்பளத்தை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாட்டோம், எப்போவா தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுவோம், அதனால் பூச்சி வந்துடும், அப்படி இல்லைன்னா உளுத்து போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் அந்த டிப்ஸ். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பாக்ஸில் இந்த அப்பள டப்பாவில் என்ன பண்ணுங்கன்னா, பெருங்காயம் இருக்குல்ல, பெருங்காய துண்டுகளை ஒரு 4-5 துண்டுகள் உள்ளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, இவ்வளோ மாதிரி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பூச்சோ உளுத்தோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.